ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேல் ஃபீமேல் ஃப்ளவர் மாதுளையில் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட தம்ஸ் அப் போட்டு எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபீமேல் ஃப்ளவர். ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து இந்த மேலே இருக்க போர்ஷன் வந்து எப்போவுமே பல்ஜாக தான் இருக்கும், ஒரு கிரவுண்ட் நட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபீமேல் ஃப்ளவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மாதுளம் பழமாக மாறும். மேல் ஃப்ளவர் வந்து பாலினேஷன் முடிஞ்சோன்னே அது தானாக விழுந்து விழுந்துடும். இது வந்து இப்போ நான் பார்க்குறது வந்து மேல் ஃப்ளவர். மேல் ஃப்ளவரில் அந்த போர்ஷன் வந்து பல்ஜாக இருக்காது, இது வந்து ஒரு பெல் ஷேப்பில் தான் இருக்கும், மணி மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் அந்த மகரந்த தூள் சொல்லுவாங்கள்ல, மகரந்தம், அது வந்து மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மால போய் விழுந்து அது பாலினேட் ஆகி அதுக்கப்புறம் அது ஃப்ரூட்டாக மாறும். இப்போ நம்ம இதில் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, நிறைய பூக்கள் பூக்குது, ஆனால் அது வந்து எல்லாமே மாதுளம் பழமாக மாற மாட்டேங்கிறது தான். எல்லாமே பாலினேஷன் நடக்காது, சரியாக நடக்காதது தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். ஹேண்ட் பாலினேஷன் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளவரோட பார்ட்ஸ், ஸ்டைல், ஸ்டிக்மா, ஆந்தர். இப்போ ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டிக்மா வந்து ஃபிலமெண்ட்டை விட எப்போவுமே பெருசாக இருக்கும். ஸோ அந்த பாலின் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மா மேலே பட்டு தான் பாலினேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேல் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் அந்த ஸ்டிக்மா வந்து ஃபிலமெண்ட்டை விட நல்லா சின்னதாக இருக்கும். ஸோ அந்த பாலன் கிரெயின்ஸ் வந்து இப்போது இன்செக்ட்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே பெரிய மனசோட எனக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.